இது ஃபர்ஸ்ட் மலேசியாவின் செய்திகள் உங்களுக்காக. பேரரசரின் ஏமாற்றத்திற்கு முகதின் யாசனை குறை கூறினார் இஸ்மாயில் சப்ரி. தேசிய முன்னணியுடன் பகிரங்கமாக பெரிகத்தான் நேஷனல் மோதியது மற்றும் அரசாங்கத்திற்கு எதிராக பெரிகத்தானின் கீழறுப்பு ஆகியவை இப்போது 15வது பொது தேர்தல் நடத்துவதற்கு காரணமாக இருப்பதாக பராமரிப்பு பிரதமர் டாக்டர் இஸ்மாயில் சப்ரி யாக்கூப் நேற்று தெரிவித்தார். நாட்டில் ஏற்பட்டுள்ள அரசியல் மேம்பாடுகள் குறித்து மாற்றமை தங்கிய பேரரசர் ஏமாற்றம் தெரிவித்துள்ளது குறித்து வினவப்பட்ட போது அவர் இத்தகவலை வெளியிட்டார். நாடாளுமன்றம் கலைக்கப்படுவதை நிராகரிக்கும்படி பேரரசர் அல் சுல்தான் அப்துல்லாவுக்கு தமது அமைச்சர்களில் 12 பேர் கடிதம் எழுதியதையும் இஸ்மாயில் சப்ரி சுட்டிக்காட்டினார். பேரரசரால் நியமிக்கப்பட்ட பிரதமரை கீழறுப்பு செய்யும் வகையில் அந்த அமைச்சர்களின் நடவடிக்கை அமைந்ததோடு இதனால் அரசாங்க நிர்வாகத்தின் ஒருமைப்பாடு சீர்குலைந்ததையும் நேற்று இஸ்மாயில் சப்ரி வெளியிட்ட அறிக்கையில் தெரிவித்தார். பெரிகத்தான் நேஷனலை சேர்ந்த அமைச்சர்கள் தேசிய முன்னணி கூட்டணிக்கு எதிராக தொடர்ந்து விரோத மனப்பான்மையை கொண்டிருந்ததோடு அவர்களின் ஒரு பகுதியாக இருந்த அரசாங்கத்தின் முடிவுகளையும் கொள்கைகளையும் குறை கூறியதையும் அம்னோ உதவி தலைவரான இஸ்மாயில் சாடினார். நடப்பு அரசாங்கத்தில் பங்காளியாக இருந்த போதிலும் 15வது பொது தேர்தலில் தேசிய முன்னணியை முக்கிய எதிரியாக கருதுவதாக பெரிகத்தான் நேஷனலின் தலைவர் தான்சி முகதன் யாசின் பகிரங்கமாக அறிவித்ததையும் ஒரு முன்னுதாரணமாக அவர் தெரிவித்தார். அரசாங்கத்தின் தோல்விக்காக நாடாளுமன்றம் கலைக்கப்பட வேண்டும் என தேசிய மீட்சி மன்றத்தின் தலைவருமான முகதின் யாசின் குறிப்பிட்டிருந்ததையும் இஸ்மாயில் சப்ரி தெரிவித்தார். கோவிட் 19 தொற்று கண்டவர்கள் சிறப்பு வழியை பயன்படுத்தி வாக்களிக்க சுகாதார அமைச்சிடம் பரிந்துரை. பொது சுகாதாரத்திற்கு பாதிப்பை ஏற்படுத்தாத வகையில் கோவிட் 19 தொற்று கண்டவர்கள் பொது தேர்தலில் வாக்களிக்க சிறப்பு வழியை பயன்படுத்தி வாக்களிக்க அனுமதிக்கப்பட வேண்டும் என தேர்தல் ஆணையம் SPRடம் சுகாதார அமைச்சு பரிந்துரைத்தது. நாட்டில் கோவிட் 19 பெரும் தொற்று கட்டுப்பாட்டில் இருக்கும் நிலையில் இதற்கு முன்னர் நடந்த மாநில தேர்தல்களில் அமல்படுத்தப்பட்ட சுவாசகவசம் அணிவது உட்பட சில செயல்பாடுகளை இந்த பொது தேர்தலில் தளர்த்தி கொள்ளலாம் என்று சுகாதார அமைச்சு இணக்கம் தெரிவித்துள்ளதாக அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். அது மட்டுமின்றி கோவிட் 19 பெருந்தொற்று கண்டவர்களுக்கும் வாக்களிக்க வாய்ப்பளிக்க வேண்டும் என்று அமைச்சு பரிந்துரைத்துள்ளது. கோலாலம்பூர் உலக வாணிப மையத்தில் நேற்று பேரிடர் நிர்வகிப்பு கருத்தரங்கை தொடக்கி வைத்த பின்னர் அவர் செய்தியாளர்களிடம் அவ்வாறு தெரிவித்தார். சைபர் ஜெயா மருத்துவமனை பொது மருத்துவமனையானது. சைபர் ஜெயா மருத்துவமனை இனி சுகாதார அமைச்சின் செயல்பாட்டின் கீழ் பொது மருத்துவமனையாக அடையாளப்படுத்தப்படுகிறது. கடந்த வாரம் வெள்ளிக்கிழமை நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தில் இவ்விவகாரம் கலந்தாலோசிக்கப்பட்டு முடிவெடுக்கப்பட்ட வேளையில் நேற்று தொடங்கி அம்மருத்துவமனை தனது சேவையை கட்டம் கட்டமாக துவங்கும் என்று சுகாதார அமைச்சர் கைரி ஜமாலுடன் தெரிவித்தார். முதல்கட்ட நடவடிக்கையாக இம்மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவு, அறுவை சிகிச்சை துறை, மயக்கவியல் துறை, குழந்தைகள் துறை, மகப்பேறு மற்றும் மருத்துவத்துறை ஆகிய 6 சிறப்பு சேவைகள் வழங்கப்படும் என்று நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் அவர் கூறினார். 9 மாடி கொண்ட அந்த மருத்துவமனை கட்டடம் கடந்த 2017 August 15 வரையில் செயல்பட தொடங்கியது. 5.203 ஹெக்டர் நிலப்பரப்பில் கட்டப்பட்டுள்ள அந்த மருத்துவமனையில் 288 கட்டில்கள், விரிவான அவசர சிகிச்சை பிரிவு, ஆயிரக்கணக்கிலான வாகன நிறுத்தும் இடங்கள் ஆகியவை உள்ளதையும் கைரி அவ்வறிக்கையில் சுட்டிக்காட்டினார். பினாங் சட்டமன்றம் கலைக்கப்படுமா? ஆருடத்திற்கு இன்னும் முடிவு தெரியவில்லை. பினாங் சட்டமன்றத்தை கலைப்பது தொடர்பில் ஜனநாயக செயல் கட்சி ஜாசிகா முடிவு செய்திருந்தாலும் அச்சட்டமன்றம் கலைக்கப்படுமா என்ற ஆருடத்திற்கு இன்னும் பதில் கிடைக்கவில்லை. பினாங் மாநில ஜாசிகா தலைமைத்துவம் உட்பட நம்பிக்கை கூட்டணியுடன் நடைபெற்ற 2 கூட்டங்களுக்கு தலைமை ஏற்றிருந்தாலும் இது குறித்த முடிவை மாநில முதல்வர் சோகோன் யோவ் இன்னும் வெளியிடவில்லை. மாநில சட்டமன்றம் கலைப்பு அல்லது அது குறித்த எந்த ஒரு இறுதி முடிவும் உயர்மட்ட செயற்குழுவிடம் கொண்டு செல்லப்பட வேண்டும் என்று மாநில நம்பிக்கை கூட்டணி தலைவருமான அவர் தெரிவித்தார். சட்டமன்றத்தை கலைக்கப் போவதில்லை எனும் நிலைப்பாட்டில் ஜாசிகா உறுதியாக இருப்பதை அதன் பொதுச் செயலாளர் ஆந்தோனிலோக் சியூஃபூக் அறிவித்திருந்தாலும் மத்திய ஜாசிகா மற்றும் நம்பிக்கை கூட்டணியுடன் இது குறித்து விவாதிக்க அடுத்த கட்ட நடவடிக்கையை பினாங்கு அரசாங்கம் மேற்கொள்ளும் என்றும் அவர் மேலும் விவரித்தார்.
ஜார்ஜ் டவுனில் நேற்று நம்பிக்கை கூட்டணி உச்சமன்ற கூட்டத்திற்கு தலைமை ஏற்ற பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய சவ் அவ்வாறு கூறினார். பொது தேர்தலை எதிர்கொள்ள 7124 பேராக் போலீஸ் படையினர் தயார். 15வது பொது தேர்தலின் போது பேராக் மாநிலத்தை சேர்ந்த 7124 போலீஸ் அதிகாரிகளும் உறுப்பினர்கள் பணிக்கு அமர்த்தப்படுவார்கள். பொது தேர்தல் எந்த நேரத்தில் நடைபெற்றாலும் அதற்கான முன்னேற்பாட்டு பணிகளில் ஈடுபட தமது தரப்பு தயாராக உள்ளதாக அம்மாநில போலீஸ் தலைவர் டாக்டர் முகமது யுஸ்ரி ஹசான் பஸ்ரி தெரிவித்தார். ஒரு வாக்காளர் தமது கடமையை நிறைவேற்றுவதற்கான பாதுகாப்பு உத்தரவாதத்தில் உறுதிப்படுத்தும் அதே வேளையில் சுமூகமான முறையில் பொதுமக்கள் குறிப்பாக வாக்காளர்கள் வெளியே வருவதை போலீசார் உறுதி செய்வர் என்றும் அவர் கூறினார். கேரியான் மாவட்ட போலீஸ் தலைவரின் பதவி ஒப்படைப்பு விழாவிற்கு பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இதனை தெரிவித்தார். இதனிடையே வடகிழக்கு பருவமழை காலத்தில் வெள்ளத்தை எதிர்கொள்ளவும் மற்ற அரசாங்க நிறுவனங்களுக்கு உதவும் வகையில் படகுகள் மற்றும் மீட்பு உதவிகளுக்கு தேவையான பல்வேறு உபகரணங்களும் தயார் நிலையில் உள்ளதாக முகமது யுஸ்ரி குறிப்பிட்டார். நவம்பர் மாதம் மதியில் இருந்து நாட்டில் தொடர்ந்து கனமழை பெய்யும் என்றும் மாத இறுதியில் பெரும் வெள்ளம் ஏற்படும் என்றும் மலேசிய வானிலை ஆய்வு மையம் மெட் மலேசியா கணித்துள்ளதாக ஊடகங்கள் முன்னதாக செய்தி வெளியிட்டிருந்தன. பகத்தான் ஹரப்பானுடன் தேர்தல் ஒத்துழைப்பு காண்பதில் வேதமூர்த்தி கட்சி தோல்வி. 15வது பொது தேர்தலில் பகத்தான் ஹரப்பானுடன் தேர்தல் ஒத்துழைப்பு காண்பதில் மலேசிய முன்னேற்ற கட்சி தோல்வி கண்டதாக அக்கட்சியின் தலைவரான வேதமூர்த்தி தெரிவித்துள்ளார். அந்த கூட்டணியுடன் ஒத்துழைப்பை ஏற்படுத்திக் கொள்ளும் முயற்சி தோல்வி கண்டதாக இதற்கு முந்தைய பகத்தான் ஹரப்பான் அரசாங்கத்தில் தேசிய ஒற்றுமைத்துறை அமைச்சராக இருந்துள்ள வேதமூர்த்தி கூறினார். பகத்தான் ஹரப்பான் இந்தியர் அடிப்படையிலான கட்சியை விரும்பவில்லை என அதன் தலைவர் டாக்டர் ஸ்ரீ அன்வார் கூறிவிட்டதாக நேற்று வெளியிட்ட அறிக்கை ஒன்றில் இன்ட்ராப் இயக்கத்தை தோற்றுவித்தவருமான வேதமூர்த்தி தெரிவித்தார். 30 ஆண்டுகால ஜலபாங் கம்போங் பாரோ நில விவகாரம் குறைந்த விலை வீடுகள் பரிந்துரை. 30 ஆண்டுகாலங்களுக்கு முன்பு கம்போங் பாரோ ஜலபாங்கில் புறம்போக்கு நிலத்தில் வசித்து வந்த 84 குடும்பங்களின் நில பிரச்சினைகளுக்கு தீர்வு காண இறுதிக்கட்ட நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. அந்த நிலத்தில் இருந்து சுமார் 10 ஆண்டுகளுக்கு முன்பு வெளியேற்றப்பட்ட அவர்களுக்கு அதே இடத்தில் நிரந்தர இடம் வழங்கப்படும் என்று உறுதி அளிக்கப்பட்டது. ஆனால் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை என்று அதன் நில நடவடிக்கை குழு தலைவர் எஸ் சுப்பிரமணியம் தெரிவித்தார். மக்கள் வெளியேற்றப்பட்ட நிலத்தில் மாநில அரசாங்கத்தின் ஒத்துழைப்புடன் மலிவு விலை வீடமைப்பு திட்டம் உருவாக்கப்பட்டது. இருந்தபோதும் அங்கு வசித்து வந்தவர்களில் பெரும்பாலோர் நிலம் வேண்டும் என்று தொடர்ந்து கோரிக்கை எழுப்பி வந்தனர். இதற்கிடையில் அங்கு எழுப்பி வந்த வீடமைப்பு திட்டம் பாதியிலேயே கைவிடப்பட்டது. இந்த மக்களின் நில பிரச்சினைக்கு தீர்வு காண நில நடவடிக்கை குழு தலைவராக தம்மை தேர்வு செய்ததாக சுப்பிரமணியம் தெரிவித்தார். இதற்கு ஆலோசனை வழங்க வழக்கறிஞர் என் பி ராமச்சந்திரன் நியமனம் செய்யப்பட்டு தீர்வு காண நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டார். இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளி வாசலில் மாபெரும் மவ்லிதூர் ரசூல் ஊர்வலம். வரலாற்று சிறப்புமிக்க இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளி வாசலில் ஞாயிற்றுக்கிழமை மாலை 5:30 மவ்லிதூர் ரசூல் ஊர்வலம் மிக சிறப்பாக இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளி வாசல் தலைவர் ஷேக் முஜிபுர் ரஹ்மான் தலைமையிலும் நிர்வாக சபை உறுப்பினர்கள் முன்னிலையிலும் நடைபெற்றது. அந்த ஊர்வலத்தை உஸ்தாத் அல்ஹபிழ் அல்சாத் சயித் அப்துல் ரஹ்மான் பாஃபி பாழில் அப்துல் ஆஹோதி பேரணியை தொடக்கி வைத்தனர். இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் இமாம்களான உஸ்தாத் அப்துல் காதிர் உலவி, உஸ்தாத் அல்ஹபிழ் முகமது யசீர் அரபத் மலாரி, உஸ்தாத் அல்ஹபிழ் முகமது நசீர் ஆகியோர்கள் கலந்து கொண்டனர். இப்போ இந்திய முஸ்லிம் பள்ளிவாசல் ஜமாத்தர்களில் ஆண்களும் பெண்களும் சிறுவர்கள் மற்றும் என சுமார் 500 பேர்கள் மிக ஆர்வத்துடன் பேரணியில் கலந்து தமது உற்சாகத்தையும் நபி நேசத்தையும் மவ்லிதூர் ரசூல் மகிழ்ச்சியையும் வெளிப்படுத்தினார்கள். 15வது பொது தேர்தலுக்கான முக்கிய தேதிகள். அக்டோபர் 20 தேர்தல் ஆணையம் முடிவு செய்யும். 15வது பொது தேர்தலுக்கான முக்கிய தேதிகள் குறித்து முடிவு செய்வதற்காக தேர்தல் ஆணையம் இம்மாதம் அக்டோபர் 20 கூட்டம் நடத்தும். வேட்பாளர் நியமன நாள், வாக்களிப்பு தினம் உட்பட சபா முகாயா இடைத்தேர்தல் குறித்த முக்கிய தேதிகள் அந்த கூட்டத்தில் முடிவு செய்யப்படும் என தேர்தல் ஆணைய செயலாளர் டாக்டர் இக்மாருடன் இஷாக் தெரிவித்தார்.
தேர்தல் ஆணைய தலைவர் தான்சி அப்துல் கானி சாலை தலைமையில் அக்கூட்டம் புத்திரஜயா தேர்தல் ஆணைய அலுவலகத்தில் நடைபெறும். அந்த கூட்டத்திற்கு பின்னர் செய்தியாளர்கள் சந்திப்பு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. இரு கார்கள் முதல் தாயும் 3 மாத குழந்தையும் மரணம். நேற்று நண்பகல் 12:46 அளவில் சிம்பாங் புலாய் கேமரன் மலை சாலையில் 2 வாகனங்கள் மோதிக்கொண்ட விபத்தில் 23 வயது பெண்ணும் அவரது 3 மாத குழந்தையும் உயிரிழந்தனர். மைவி காரில் பயணம் செய்த அவர்கள் இருவரும் விபத்து நிகழ்ந்த இடத்திலேயே இறந்தனர். அந்த விபத்தில் ஃப்ரோடுவா மைவி காரும் மெர்சிடிஸ் காரும் மோதிக்கொண்டன. அந்த ஃப்ரோடுவா மைவி காரின் ஓட்டுநரான 23 வயதுடைய ஆடவர் கடுமையாக காயமடைந்த நிலையில் காரில் சிக்கிக்கொண்டார். தீயணைப்பு வீரர்களின் உதவியோடு அந்நபர் மீட்கப்பட்டு மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். மெர்சிடிஸ் பென்ஸ் காரில் இருந்த மற்றொரு ஆடவர் காயமடைந்தார்.